Hi friends, welcome back to my channel Glory Tamil Beauty Tips. Okay friends, நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீனா ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் பாத்தீனா ரிவ்யூ தான் நாம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புது விவசா வந்தீங்கனா ப்ளீஸ் ஒன்னு பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. Okay, நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீனா குட் வைப்ஸ் ஓட ரோஸ் ஹிப் ஃபேஸ் க்ரீம் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குட் வைப்ஸ் பத்தி பார்த்தோம்னா அதுல வந்து நோ பாரபன் நோ சல்ஃபைட் அப்படி நம்ம மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ பாரபன் சல்ஃபைட் இல்ல அப்படினாலே நம்ம தாராளமா நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். யாரோட ரெக்கமெண்டேஷனும் நமக்கு தேவை கிடையாது. இது வந்து குட் வைப்ஸ் இல்ல, எந்த ஒரு பிராண்ட் நீங்க வாங்கினாலும் சரி, நேர்ல போய் பர்சேஸ் பண்ணாலும் சரி, ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் இத பாருங்க. இது இருந்துச்சு அப்படினா நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லாம இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருந்துச்சுனா நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இப்ப நம்ம பேக்கேஜிங் பார்த்தலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கிளாஸ் பாட்டில், இது வந்து கீழே போட்டால் கண்டிப்பா நொறுங்கிடும். மேல வந்து ஒரு கோல்டன் கலர்ல கேப் கொடுத்துருக்காங்க, இதுல நம்ம ஃபேஸ் எல்லாம் அழகா தெரியும். இங்க வந்து ரோஸ் ஹிப் சைட்ல அதோட படத்தை போட்டு அதோட பிராண்டட் நேம் வந்து நடுவில் வச்சு ரோஸ் ஹிப் நரேஷிங் ரைஸ் ஃபேஸ் கிரீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மூணு கேட்டகரி இருக்கு, 50 கிராம், 150 கிராம், 100 கிராம், 250 கிராம், இந்த மாதிரிலாம் கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் 50 கிராம் வாங்கி நான் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் வாங்கினேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 225 ருபீஸ். செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2023 வர கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தாராளமாக 2 வருஷத்துக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து 225 ரூபாய்க்கு வாங்கலை, நான் எந்த ப்ரைஸ்க்கு வாங்கினேன் அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஒரு சைடில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த ரோஸ் ஹிப்ஸோட ஃபேஸ் க்ரீம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஸ் ஹிப்போட டோனரை பற்றின ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டோனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ரோஸ் ஹிப் விலை ஒரு தனி ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துச்சு. அதனால தான் இந்த க்ரீம் வந்து உடனே நான் பிக் பண்ணேன். அந்த ரோஸ் ஹிப் ஸ்மெல் எப்படி இருக்குமோ அதே ஸ்மெல் தான் இதுலேயும் இருக்கும். ஆக்சுவலாக இந்த க்ரீம் வந்து எக்ஸ்பெஷலி யார் யாருக்காக அவங்க ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் அண்ட் டல் ஸ்கின் இந்த ரெண்டு இதுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஒரு சூப்பர்வான ஒரு க்ரீம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது வந்து உள்ளே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ஒயிட் கலரில் ஒரு இதை வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு க்ரீம் வந்து உள்ளே இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதா, இது வந்து லைட் பிங்க் இருக்கும், பார்க்குறப்பே ஒரு சூப்பர்வாக இருக்கும். இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஸ்ட்ரக்சர், நம்மளுக்கு வந்து ஹார்டாக இருக்காது. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப ஈஸியாக அப்சர்வ் ஆயிரும், அது இல்லாமல் ஃபைனாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு இது. ஸோ நம்ம ஈஸியாக ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆயிரும், சூப்பராக இருக்குது. உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு க்ரீஸியாக அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலில் தொட்டால் பிசு பிசுப்புன்னு வரும், அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. உண்மையிலே சூப்பரான க்ரீம் இது வந்து. ஸோ நீங்கள் டெய்லி ஒரு மாய்ஸ்சரைசராக கூட நீங்கள் இந்த க்ரீமை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் ஹிப் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு இது தான். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீம்லாம் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை வாங்கலாம். இப்போ இந்த க்ரீமை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களே இதை சொல்லியிருக்காங்க, ஹவு டு யூஸ் அப்படின்றதுலேருந்து அவங்கள சொல்லியிருக்காங்க. இந்த க்ரீமை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு ஃபேஸ் அண்ட் நெக் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து சர்க்குலர் மோஷனில் நீங்கள் மசாஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து 2 டைம் யூஸ் பண்ணலாம், மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் உங்களோட கன்வீனியன்ட் தான், இது வந்து கம்பல்சரி 2 டைம் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை 2 டைம் யூஸ் பண்ணிங்கனாலும் ஓகே தான். பட் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டோனர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் க்ரீமை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் நம்மளுக்கு கொடுக்குது. நல்லா நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கு. ட்ரை ஸ்கின் எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின், எனக்கு இந்த க்ரீம் போட்டதுக்கப்புறம் ட்ரை ஆன ஒரு ஃபீலே எனக்கு இல்லை. ஸோ அந்தளவு ஒரு சூப்பர்வான க்ரீம் சொல்லலாம், நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு 100% இது ஒர்க் அவுட் ஆகும். இதை யூஸ் பண்ணால் ஸ்கின்னை வந்து லைட்டன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு வந்து
ரொம்பலாம் ஆச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் லைட்டாக நாய் இருக்குது. ஸோ உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான க்ரீம் தான், கண்டிப்பாக நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இந்த க்ரீமை யூஸ் பண்ணி என்னோடய பர்சனல் ரிவ்யூவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.